ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமான் நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 26ஆம் திகதி 10ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. ஓமானின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 190.80 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 478.51 புள்ளிகள். ஓமானில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1095 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. ஓமானில் கடந்த 24 மணி நேரத்தில் 27 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அடுக்குமாடி குடியிருப்பில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை போலீசார் எடுத்த துரித நடவடிக்கை. சார்ஜாவின் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மாடியிலிருந்து விழுந்த 4 வயது அரபு சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளார். 5 நாட்களுக்கு முன்பு அல் புஹைரா பகுதியிலுள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அமீரகத்தில் அனைத்து தனியார் துறை ஊழியர்களுக்கும் 1 நாள் பொது விடுமுறை அறிவிப்பு. துபாயில் உயர் தொழில்நுட்பங்கள் அடங்கிய சிமார்ட் கட்டளை அறையை திறந்து வைத்த ஷேக் ஹம்தான், சிமார்ட் ஹொமான் ரோம். ஐக்கிய அரபு எமிரேட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 1539 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்டில் 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு விதிகளுக்கு இணங்காத விளையாட்டு நிறுவனங்கள் மீது அதிரடி நடவடிக்கை துபாய். வைரஸ் தொற்றுக்கு எதிராக கடைப்பிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ள பாதுகாப்பு விதிகளை மீறும் விளையாட்டு நிறுவனங்கள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளுக்கு எதிராக தொடர்ந்தும் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. அமீரகத்தில் நேற்று காலை 11:00 வரை குறைந்த வெப்பநிலை. தேசிய வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. முகமது நபி அவர்களின் பிறந்த நாளான மீலா நபியை முன்னிட்டு வரும் அக்டோபர் 29ஆம் திகதி வியாழக்கிழமை அமீரகத்தின் பொதுத்துறை ஊழியர்களுக்கு 1 நாள் விடுமுறை வழங்கப்படுவதாக அமீரகத்தின் அரசு மனித வளங்களுக்கான மத்திய ஆணையகம் அறிவித்திருக்கின்றது. அமீரகத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த ஒரு பெரிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல் துபாய் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஏராளமான அளவில் போதைப்பொருள் கடத்தப்படுவது குறித்து துபாய் காவல்துறைக்கு சமீபத்தில் தகவல் கிடைத்துள்ளது. இதில் நடத்தப்பட்ட போலீஸ் சோதனை அடிப்படையில் 33 கிலோ போதைப்பொருள் கடத்தல் முயற்சியை துபாய் காவல்துறை தோல்வியுறச் செய்திருக்கின்றது. வர இருக்கும் மழைக்காலத்தை சமாளிக்க தயாராகும் அபுதாபி. 7 லட்சம் திர்ஹம் 5 கட்டடங்கள் போலி பிச்சைக்கார பெண் கைது. ஒரு பிச்சைக்கார பெண்மணி தனது வங்கிக் கணக்கில் 3 மில்லியன் எகிப்து பவுண்டுகளை வைத்திருந்த சம்பவம் அந்த பகுதியில் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மதிப்பு 7 லட்சம் திர்ஹம் ஆகும். அது மட்டுமல்லாமல் அவரது பெயரில் எகிப்தில் 5 கட்டடங்கள் வேறு இருக்கின்றது. தற்பொழுது அந்த பெண்மணி கைது செய்யப்பட்டுள்ளார். 57 வயதான நஃபீஸா என்ற அந்த பெண் பக்கவாதம் காரணமாக தன்னால் நடக்க முடியாது என்றும் பணத்துக்காக பிச்சை எடுப்பதாகவும் பொது மக்களிடம் நடித்து கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் 1 நாள் மக்கள் அவர் சாதாரணமாக நடந்து செல்வதை கண்டனர். இதனால் கொதித்தெழுந்த பொதுமக்கள் போலீசாரை அழைத்தனர். நஃபீஸாவை கைது செய்த போலீசார் அவர் உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் எந்த நோயும் அவருக்கு இல்லை என்றும் தெரிவித்தனர். வழக்கு பொது நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. ஓமான் ஏர்வேஸ் ஆனது குவைத் மற்றும் பஹ்ரன் மற்றும் கொழும்புக்கு விமானங்களை மீண்டும் தொடங்குகின்றது. குவைத், பஹ்ரன் மற்றும் கொழும்புக்கு ஓமான் ஏஆர் திட்டமிடப்பட்ட சேவைகளை வழங்கும் இந்த விமானம் குவைத்துக்கு 2 வாரமும் பஹ்ரனுக்கு மற்றும் கொழும்புக்கு 2 வாரத்தில் விமானங்களை இயக்கும் என்றும் ஓமான் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இங்கிலாந்து தலைமை விமான ஊழியர்கள் ஓமான் நாட்டுக்கு வருகை தந்து ஓமான் வெளியுறவுத்துறை மந்திரியுடன் விசேட சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார். ஓமானில் மசூதிகள் மீண்டும் திறப்பதற்கான திகதிகள் உத்தியூர்வமாக நிர்ணயிக்கப்படவில்லை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.